ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வென்லிஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க, எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். கம்பல்சரி வந்து எந்த மாதிரி விதமான தவறான முடிவையும் எடுக்காமல் ஃபஸ்ட்டு என் சேனலில் பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். கம்பல்சரி அதை கேட்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு வந்த பிறகு அடுத்தடுத்து நம்ம பொருள்லாம் நான் தரேன், எனர்ஜைஸ் பண்ண பொருட்கள்லாம் அதெல்லாம் வாங்கி பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ஈஸியான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கேன். எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம். நல்லா வீட்லேயே 5 ரூபா 10 ரூபாயிலேயே சில பரிகாரங்களை செஞ்சு ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? எந்த கிட்ட விதமான முடிவுக்கும் போகாதீங்க. நிறைய பொருட்கள் இருக்குது நமக்கு பிரபஞ்சத்தோடு இணைச்சி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு. அதனால் கவலையே படாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ வேணும்னாக்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 9248068899. இன்னொரு நம்பர் 9542278799. அதாவது யாருக்கு தான் வந்து நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை இருக்காது சொல்லுங்கள். நிறையா சம்பாதிக்கணும், நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா கோடீஸ்வரன் ஆகணும்னு இருக்கும். ஆனால் முதல்ல போகும்பொழுதே அப்படியே தடிக்கு கீழே கூப்பிட எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகுது வந்து ரொம்ப ஈஸி, பிஸ்னஸ் பண்ணால் கோடீஸ்வரன் ஆகலான்னு கூட நினச்சிட்ருப்பாங்க. அவனுக்கு என்ன அவன் பிஸ்னஸ் பண்ணுறாமாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, நிறைய லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க, பணம் கையில் தங்காது, பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சொந்த வீடு இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணுங்கள். 100% வந்து கேரண்டீடாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு இது வரும், உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களுடைய வாழ்க்கையில். இது பண்ணி பாருங்கள். நான் இப்போ அந்த தாந்திரிக பரிகாரத்துக்கான பொருட்கள் நான் சொல்கிறேன். இது பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பட்டை, அதாவது சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இதுதான் பட்டை. இது இது வந்து இதோட பொடி கிடைக்கும், இல்லைன்னா இதையே நீங்கள் பொடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வேணும். அடுத்தது வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு கேண்டில் வேணும். சின்ன கேண்டிலாம் வாங்கிக்கோங்க, இவ்வளோ பெருசு கூட அவசியம் இல்லை. இந்த பர்த்டேக்கெலாம் தூண் தூண் வச்சுருப்பாங்களோ அது கூட போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அகர்பத்தி ஸ்டிக் வேணும். இது பாருங்க, அகர்பத்தி ஸ்டிக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சாண்டில் ஆயில், இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லைன்னா ஆலிவ் ஆயில். இது வந்து கடையில் கிடைக்கும், பூஜை சாமான் கடையிலலாம் கிடைக்கும். இது மட்டும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிறீங்க, பச்சை கலர் மெழுகுவர்த்தியை. என்ன பண்ணுறீங்க, இந்த சாண்டில் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, சாண்டில் ஆயிலும் ஆலிவ் ஆயில், வேறு எந்த ஆயிலும் தடவக்கூடாது. ஓகேங்களா? இதால் வந்து நீங்கள் சும்மா இந்த மெழுகுவர்த்தியில் இப்படி நல்லா எல்லா சைடும் இப்படி தடவி விடுறீங்க. ஓகே, தடவி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாலர் சிம்பல், டாலர் சிம்பல் போடுங்க, இல்லைன்னா நான் மணி சிம்பல் இங்கே போடுறேன், அதை அப்படியே போடுங்க. ஓகேவா? இங்கே சைடில் நான் போடுறேங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு சிம்பல் எழுதுறேங்க, ஒரு டாலர் சிம்பல் மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது போட்டுட்டு இது ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை, நீங்கள் வந்து ஒரு பெரிய கோடி சொன்னோம், எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும். ஓகேவா? நான் அதனால் அதை எழுதுறேன், 10 crores. இங்கே அந்த டாலர் சிம்பிளுக்கு, இல்லைனாக்கா இங்கே பனி சிம்பிள் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே நான் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் வந்து இதை இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நான் என் பேரை எழுதுறேன். நீங்கள் உங்கள் பேரை எழுதிக்கோங்க. ஓகேவா? இது எழுதியாச்சா? இது மேலே என்ன பண்ணுங்கன்னாக்கா, இந்த பட்டையில் நான் பொடி கிடைக்கிறதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒருக்கு பாருங்கள் பவுடர். இது இதை வந்து என்ன பண்ணால், லைட்டாக வந்து இவருங்க லைட்டாக வந்து இதில் எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. ஓகே, தடவி விட்டுட்டு இந்த மெழுகு வர்த்தியை வந்து ஏற்றுங்க. ஏற்றி உங்களுக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் 520, 528, 1403 இந்த மாதிரி வந்து இந்த மணி ஏஞ்சல் நம்பர் 777 இந்த மாதிரி எல்லாம் எது வேணாலும் சொல்லலாம். இதை ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நல்லா வேண்டிட்டு இதில் இருக்கிற தீபத்தை வந்து பார்த்துட்டே இருங்க. 15 நிமிஷம் வந்து எரியணும். அது அதுக்கேற்ற மாதிரியான சின்னதாக இதை வாங்கிக்கோங்க. இல்லை இப்படி தான் கிடச்சிதுன்னா பாதி கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த தீப சுடரை பார்த்து உங்களுக்கு தேவையானதை வந்து அந்த அமௌண்ட்டை எழுதி நீங்கள் பார்த்தீங்களா அதை வந்து சொல்லிகிட்டே இருங்க. ஆனால் ஒன்று சும்மா உக்காந்தால் கிடைக்காது. உங்களுக்கு தகுதியான அமௌண்ட்டை நீங்கள் கேட்கும்பொழுது அது பிரபஞ்சத்தோடு உங்களை இணைத்து 100% வந்து உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றும். இது வந்து ஒரு சிம்பிளான பரிகாரம். இதை ஒரு தடவை நீங்கள் பண்ணுங்கள், வார வாரம் ஒரு தடவை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்பப்போ உங்கள் கோரிக்கையை மாற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள்.
100% வந்து உங்கள் கோரிக்கையை வந்து இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி வைக்கும். ஓகேங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து நான் அதில் போட்டிருக்கேன், டிப்ஸ் எல்லாமே. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். யார் கஷ்டத்தில் இருந்தாலும் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள், கஷ்டத்துலேருந்து வெளியில் வர சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க.